காரைக்குடி அருகே இதமான சூழல் நிலவுவதால் வேட்டங்குடி கொள்ளுக்குட்டிப்பட்டி பறவைகள் சரணாலயத்திற்கு வெளிநாட்டிலிருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் சீசனுக்கு முன்னதாகவே பறவைகள் வர தொடங்கியுள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கொள்ளுக்குடிப்பட்டி. இங்குள்ள கண்மாயில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இனப்பெருக்கத்திற்காக வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் பறவைகள் வருவது வழக்கம். அவை சீசன் முடிந்து பிப்ரவரி மார்ச் மாதங்களில் குஞ்சுகளுடன் திரும்பிச் செல்லும். இந்த ஆண்டு மழை பொழிவு காரணமாக சரணாலயம் பசுமையாக காட்சியளிப்பதுடன் இதமான காலநிலை நிலவுவதால் சீசனுக்கு முன்பே பறவைகள் வரத் தொடங்கியுள்ளன. வெள்ளை கருப்பு அரிவாள் மூக்கன், நத்தை கொத்தி நாரை, வெள்ளை நடுத்தர கொக்கு, முக்குளிப்பான் உள்ளிட்ட பறவைகள் மரங்களில் முகாமிட்டுள்ளன. கண்மாயில் உள்ள கருவை மரங்களில் ஏராளமான பறவைகள் கூடு கட்டி தங்கியுள்ளன. பறவைகள் வருகையால் சரணாலயம் களை கட்டி இருக்கக்கூடிய நிலையில் சுற்றுலா பயணிகளும் வரத் தொடங்கியுள்ளனர். பறவைகள் பின்னணியில் செல்ஃபி எடுத்து மகிழ செல்ஃபி கவுண்டர் வைக்க வேண்டுமென்றும் சரணாலயத்திற்கு வரக்கூடிய சாலையை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இப்போ வந்து லாக்டவுன் டைம்ன்றதுனால எல்லாருமே வீட்லேயே இருந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால ஸோ பக்கத்தில் எங்கேயும் போகவும் முடியல, நிறையா கோவிட் இருக்கிறதுனால. அதனால் பக்கத்தில் வந்து இங்கே நாங்கள் வந்தோம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு அந்தளவுக்கு ஐடியா கிடையாது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு, பட் இங்கே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறையா பேர்ட்ஸ் பார்த்தோம், நிறையா வகையான பேர்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இடம் நல்லாவே தான் இருக்குது. இது வந்து சீசன் ஸ்டார்டிங் டைம்ன்றதுனால பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டட் அமௌண்ட்டாக தான் இருக்குது. அடுத்து இன்னும் ஒரு 1 or 2 weeks நிறையா வரும் அப்படின்னு இங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கும் வரலான் இருக்கும். அப்புறம் இந்த இடம் வந்துட்டு வரும்போது கொஞ்சம் ரோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் செல்ஃபி கவுண்டர்ஸ் ஃபோட்டோ கவுண்டர்ஸ்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் அலாட் பண்ணி பண்ணால் இன்னுமே இது கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும். சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் ரைஸ் அப் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். வழக்கமாக இந்த மாத இறுதியில் வரவேண்டிய பறவைகள் முன்னதாகவே வந்துவிட்டதால் மழையின் அறிகுறியாகவே பார்ப்பதாக வன காப்பாளர் தெரிவிக்கிறார். இனப்பெருக்கம் முடிஞ்சிட்டு அந்த 6 மாதம் சென்று மறுபடியும் கிளம்பிடும். எப்போ மார்ச்சில் 30 இங்கே இருக்கும், ஏப்ரலில் போயிடும். போன வருஷம் ஏப்ரலும் இருந்துச்சு, மே மாதம் தான் போனது. இந்த ஆட்டம் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்திருக்கு, இல்லாட்டி எப்போவுமே செப்டம்பர் லாஸ்ட்டில் தான் வரேன். இந்த ஆட்டம் முன்னாடியே வந்திருக்கு, பறவை வந்து இப்போ 15 நாள் ஆயிடுச்சு. அதாவது மழை பெய்யும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது வந்தாலே மழை பெய்யும், மழை இல்லைன்னா இது வந்து 1 வாரம் 10 நாள் தங்கியிருந்துட்டு எல்லாமே போயிடும். சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வரக்கூடிய கொள்ளுக்குடிப்பட்டி பறவைகள் சரணாலயத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் முத்துராமலிங்கம். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.